அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்வஸ்டிக் போகிறது தான் நம்ம செகண்ட் பார்ட்டு போட பார்க்கலாம். இது கடைசி டைம் வந்துட்டோம். இதை எண்ணி எண்ணி போட வேண்டியதாக இருக்கும். கடைசி இது பார்த்திங்கன்னா 3, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எட்டாவது பாசினா இப்போ 7 போட்டிருக்கோம். இதில் 1, 2, 3, 4, 5, 6, 7 எட்டாவது பாசினா இங்கே 2 ஒயிட்டு, இங்கே தான் கலர் வரும். ஏன்னா இங்கே கிராஸ் வந்திருக்கு இல்லையா, இது இப்படி மூவ் ஆகுது இந்த லைனு, அதனால் இங்கே ஒரு கிராஸ் கொடுத்துருக்கோம், இப்படி மூவ் ஆகும். அதனால் இது வந்து கீழே இந்த பக்கம் வந்து ஒயர் வந்ததுனால முதல்ல கலருக்கு ஒன்று கொடுத்துருக்கோம், செகண்ட் இந்த 2 ஒயிட்டு அப்படின்னு தண்ணி வந்துருச்சு அவங்களுக்கு அந்த டிசைன். அப்புறம் இங்கே கீழே தான் நம்ம இது போடும்போது மேலே இந்த டிசைன் இப்படி மேலே கோக்கும்போது மாற்றி கொடுத்துட்டோன்னா இப்படி மேலே போயிடுறதுனால இங்கே இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடணும்னா. இதில் வந்து ஒவ்வொரு பாசியுமே கேர்ஃபுல்லாக போட வேண்டியதாக இருக்குது. நம்ம அது மாதிரி வந்து பார்த்தோன்னா தெரியாதுன்னு சீக்கிரம் அதில் என்ன கண்டுபிடிச்சிடலாம். இதில் கண்டுபிடிக்கிறது கஷ்டம், தப்பு வச்சுன்னா. இது போட்டுடலாமா, கீழே வந்துடணும், அடுத்த லைன் போகணும் இல்லையா, இப்படி போட்டோம். அடுத்தது இது கோக்கணும். இங்கே இந்த பாசியில் இருக்குது பயிறு, இங்கே இந்த பாசியில் இருக்குது. அடுத்தது ஒரு ஒயிட்டு கலரு, ஒயிட்டு ஒயிட்டு கலரு, இன்னொரு ஒயிட்டு. இந்த விதத்துலேயே உங்களுக்கு டிசைன் வந்துடுது. அதனால் இப்படிமா இதெல்லாம் சுற்றி சுற்றணும் வந்துட்டு இப்படி பார்க்கலாம். எல்லா வீட்லேயும் எல்லா பாசிலையும் நுழைச்சிட்டு அடுத்த லைனுக்கு ரெடி ஆகணும், அங்கே போய் நிற்கணும். அதனால் இங்கே ஒரு ரவுண்டு சுற்றணும். இதுக்கு ஒயரும் ரொம்ப பிடிக்கும், நேரமும் ரொம்ப பிடிக்கிறதுனால தான். ஏன்னா அடுத்த பாசிக்கு உட்காந்து இங்கே இல்லையா, நம்ம இங்கேருந்து வந்தோம், இதை கோர்த்துட்டு இதை கோர்த்துட்டு இதை கோர்த்துட்டு அப்புறம் இந்த லைன் இது இதில் வரணும். இந்த ரெண்டாவது இந்த ரெண்டாவது பாசியில் வரணும். ரெண்டாவது பாசிட்ட வந்துட்டோமா, வந்துட்டோன்னா ரெண்டாவது லைன் இங்கே என்ன இருக்குது. அதனால் ஒவ்வொரு பாசையும் நம்ம பார்த்து போட்டால் தான் பரவாயில்லையாக இருக்கும். இது மூணாவது இங்கேருந்து நம்ம இப்படி என்றதை விட இந்த கிராஸ் ஆனிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக என்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வந்து இங்கே இங்கே இருக்கு இல்லையா அந்த கார்னர், கார்னரில் 1, 2, 3 இது 1, 2, 3 இந்த 3 இருக்குங்களா, இந்த 3 கட்டுது. இது ரெண்டுமே உங்களுக்கு ஒயிட் தான் இல்லையா, ஒயிட்டு ஆமாம் இது ஒயிட்டு. அடுத்தது போகிறோமே 3 இப்போ டிசைன் மாற்றி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் அந்த படத்தை ஒரே மாதிரி வச்சுக்கணும். என்ன பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் 3 பாசி இருப்பாங்க, இந்த பக்கம் 3 இப்படி வரும், இதில் 3 இப்படி வரும். அதனால் ஒவ்வொரு பாசியும் கவனமாக பார்த்து போடணும். அது இந்த பக்கம் திருப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இன்னி கஷ்டம். அதனால் ஒரு பக்கம் வச்சோன்னா அந்த பக்கமே அப்படியே வச்சுக்கணும், இப்படி வச்சுக்கலாம். இப்போ இங்கே 1, 2, 3, 4, 5 வந்து உங்களுக்கு இதே ஒயிட் கலர் தான். அப்புறம் இங்கே டிசைன் வந்து நம்மளுக்கு வரல. ரெண்டாவது லைனும் நம்ம ஃபுல்லாக கோர்த்துட்டு போயிடலாம். அதனால் சின்ன இதாக எடுத்தேன் நான். பெரிய பெரிய டிசைனில் போடுறதுக்கும் நம்மளை கஷ்டம், ரொம்ப நேரம் எடுக்கும். நீங்கள் இது பேட்டர்ன் போட்டு பழகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு
சொன்னால் எப்படி எண்ணுறது மட்டும் நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. எப்படி எண்ணி போடணும் கற்றுட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ பெரிய டிசைன் எங்கே பார்த்தாலும் நீங்கள் போட்டுடலாம். கிராஃப் ஷீட்டில் பார்த்தாலும் கூட நீங்கள் போடுற மாதிரி ஈஸி ஆயிரும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அது ரெவ்வெண்ட் பாசிக்கு எவ்வளோ நேரம், அதெல்லாம் 3-4 கொதிட்டு அப்படியே ஓடி போயிடலாம். அது வழி அழகாக இருக்கும் உங்களுக்கு. போடுற நிறைய டிசைன், என்ன டிசைன் வேணும் நான் போட்டோம். மேட்டி துணியில் டிசைன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த டிசைன் எல்லாம் கூட எடுத்து இதில் நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். அந்த கிராஃப் ஷீட்டில் தான் மேட்டி துணி டிசைன் எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அதெல்லாம் எங்கே போச்சோன்னே தெரியல. ஆனால் விநாயகர் போட்டதும் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அது நான் சின்ன வயசில் போட்டது, அதுவும் ஃபுல்லாக நான் இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லட்டினா கிராஃப் ஷீட்டில் இப்போ மிஷினில் பண்ணுறதுன்னா ஃபுல்லாக அப்படியே நம்ம எடுத்துடலாம். இப்போ பேட்டர்ன் இப்படி கிடச்சதுன்னா நம்ம ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துடலாம். நான் அப்படி கிடையாது, அந்த கிரீடம் தனியாக போட்டு அதை தனியாக போட்டு பார்ப்பேன், கரெக்டாக வரலன்னா 2 தடவை 3 தடவை பிரிச்சுனாலும் போட்டுட்ருப்பேன். அது கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு, ஒவ்வொரு இதுவும் கரெக்டாக வரலையா, அந்த காலுக்கெல்லாம் ரொம்ப தடவை பிரித்து பிரித்து போட்டேன். அதெல்லாம் போடுறதுக்குள்ளே நான் காய்ச்சலே வந்துருச்சுன்னு வைங்க, அந்தளவுக்கு தீவிரமாக போட்டுட்ருந்தேன். அங்கே முடியறது காய்ச்சு இது நம்ம வந்து கம்ப்யூட்டர் டிசைன் எடுத்தோன்னு வைங்களேன், இந்த நம்பர்லாம் எண்ணிட்டு இந்த நம்பர் பாசிக்கு நம்ம ஒவ்வொரு பாசிக்கும் நம்பர் கொடுத்துடலாம். இப்படியே ஒரு ஐடியா வேணால் கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு பாசிக்கும் இந்த ஃபஸ்ட்டு பாசியாச்சா 1, 2, 3, 4 கிட்டு 5, 6, 7 8, 9, 10 இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாசிக்கும் நம்பர் கொடுத்துட்டா அது என்ன கலரில் இருக்குதுன்னு நம்ம பார்த்து போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போடுறவங்களுக்கு. ஏன்னா இது ஒவ்வொரு ஒன்று ஒன்று மாற்றினாலே டிசைனே மாறிடும். கொஞ்சம் மாறினாலும் தெரியாட்டியும் கூட அவ்வளோ அழகாக இருக்காது உங்களுக்கு. கரெக்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக போட்டால் தானே அழகாக வரும். பர் இதுவே ஒன்று ஒரு பாசி, இந்த பாசி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாசி பார்த்திங்கன்னா விட்டுட்டேன், அதனால் கொஞ்சமாக அந்த பெயிண்ட் எடுத்து வச்சு வச்சுப்பேன். அதுக்காக முதல்ல மாதிரி பர்ஃபெக்டாக போய் போகணுன்னு நம்மளுக்கு இது அவசியம் இல்லையே, அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். அதுங்களா இது கடைசியில் என்ன என்ன வந்திருக்கு பார்க்கலாமா? கடைசியில் இங்கேயே பார்த்துக்கலாம். இது கடைசியில் 1, 2 இந்த 2 பாசி. அப்போ இந்த அவுட்டர் பாசி வந்து எல்லோ, உள்ள பாசி வந்து ப்ளூ. அவுட்டர் பாசி எல்லோ, இங்கே அவுட்டர் பாசி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ எல்லோ கோத்துட்டு ப்ளூ கோக்கணும், கோத்துட்டு ஒரு ரவுண்டு ஃபுல் ரவுண்ட் அடிக்கணும். கோத்துட்டு இங்கே ஃபுல் ரவுண்ட் அடித்து கீழே போகணும், அடிச்சிட்டுமா ரவுண்டு அடிச்சு வச்சு ரவுண்டு ரவுண்டு அடிச்சுட்டு இங்கே கீழே வந்தாச்சு. பார்த்தீங்களா ப்ளூ கலர் வந்துட்டுமா, அடுத்த லைனுக்கு ஒயர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இப்போ எவ்வளோ கோக்கணும், ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு இது இல்லையா ஒரு இது அது ஆரம்பிக்க போகிறோம். அதனால் அந்த இது மட்டும் பார்டர் மட்டும் மாறாது. என்ன கொத்தோம், ஒரு எல்லோ ஒரு ப்ளூ ஒரு இதுலாம், ஒரு எல்லோ ஒரு ப்ளூ ஒரு எல்லோ. கோத்துட்டு 2வது பாசியில் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். இது ஒன்று தான், 2 பாசியில் கோத்து இப்படி இப்படியே போகிறது ஒன்று தான், இதில் பரவாயில்ல. இல்லாட்டினா நான் விநாயகர்லாம் போட்டது இப்படி போடலை, இப்படி இப்போ 2 பாசியில் போகிறேன் இல்லையா, இப்படி கோத்து இப்படி வந்து இப்படி போச்சு இப்படி அரௌண்டு ஒயரே எனக்கு சுத்தமாக அந்த விநாயகர் தெரியவே தெரியாது. இதில் கொஞ்சம் ஒயர் தெரியுதுங்க உங்களுக்கு, இன்னும் உங்களுக்கு டிசைன் மாறாது. அதனால் கொஞ்சம் ஈஸி, கொஞ்சம் ஈஸி. அது 2 மடங்கு நம்மளுக்கு வேலை. அதில் வந்து
அப்போ போட்ட பாசி நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க, காட்டுறேன் எவ்வளோ குட்டி பாசி பார்த்தீங்களா, எல்லாமே லைட் கலர் ஒன்றும் கூட வரும். எவ்வளோ குட்டி பாசி, இந்த பாசிக்கும் இந்த பாசிக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஓட்டையும் சின்னது, ஒயர் என்னாகும், ஒரு தடவை போயிட்டு ரெண்டாவது தடவை நான் மூணு தடவை நுழைப்பேன் அதில், அப்படி திரும்ப நுழைக்கும் போது மூணு தடவை நுழைக்கணும், மூணாவது தடவை ஒவ்வொரு பாசியில் ரெண்டாவது தடவையே நுழையாது. அப்போ ஊசியை கழட்டி வெறும் ஒயரை போட்டு கோத்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த விநாயகர் போகிறதுக்கெல்லாம். அப்புறம் இங்கே பார்க்கலாம், இப்போ வந்து இதை வேணால் வச்சுக்கலாம் நம்ம, இது ஒரு அடையாளமாக வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பாசி போயிட்டு, இதில் இந்த கார்னர் இந்த பாசி வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பாசி வந்திருக்கு. அப்போ இது கலர் இருக்குது, இதில் கீழே இந்த இதில் வந்து அஞ்சாவது பாசி நம்மளுக்கு கலர் போடணும். இந்த பாசி இது ஒன்று போட்டோன்னா இதுலேருந்து இப்படி எண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதில் கீழே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது பாசி கலர் பாசி ஒரே ஒன்று தான் கலர் மாறுது, அதனால் இப்போ பரவாயில்ல ஒவ்வொரு ரெண்டு கலரும் மாறும். அந்த நைன் இயர் ரவுண்ட் அடிக்கிற டிசைன், இந்த அசோக சக்கரா டிசைன் எல்லாம் சொன்னேன் இல்லையா, அதில் ஒரே ரவுண்டில் மூணு கலரும் கூடி போட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அது போடுறதெல்லாம் ஈஸி அந்த ரவுண்டில், ஏன்னா அவளுக்கு ஆறு பக்கம் வரும், அவர் 12 பக்கம் வரும்போது அந்த சுற்றி சுற்றி ஒரே கலர் தானே டிசைன் ஒன்று வந்துருச்சுன்னா அப்படி ஈஸியாக போட்டலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ வந்தாச்சா, இங்கே இதுக்கு நேராக ஒன்று இங்கே இது போட்டிருக்கோம், இங்கே ஒன்று ரெண்டு மூணு, அப்போ இங்கே இதே மாதிரி இங்கே மூணு போட்டிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி இதுக்கு நேராக இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அது முதல்ல கோக்கிற பாசி, இப்போ இது முதல்ல கோக்கிறது, இது ரெண்டாவது கோக்கிறது, முதல்ல கோக்கிறது தான் கலர் வந்திருக்கு. அப்போ கலரு ஒயிட், கலரு ஒயிட்டு ரெண்டு தடவை கோக்கணும் கலரு. அப்புறம் இந்த எல்லோ பதில் தான், ஐயோ ஒயிட் பதில் நான் எல்லோ கோக்கிறேன் இல்லையா, போட்டிங்கன்னா ரெண்டு போட்டால் வந்துருச்சோம். ரெண்டாவது இந்த பாசையை பார்த்துட்டு ரெண்டாவது வேலையை பார்த்துவோம். இப்படி வச்சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மூணாவது முதல்ல கலர் போக்கணும், அடுத்தது தான் ஒயிட். பெருமாள் அதுலேயே தான் பெரிய பெருமாள் ஒன்று போட்டிருக்கேன், அது அடுத்தபடியாக வீடியோ எடுத்து எடுக்கலை, அது ஃபோட்டோ வேறு எனக்கு ஊரில் மாட்டிக்கிடுச்சு, அதனால் எடுத்து ஃபோட்டோ வச்சு தான் உங்களுக்கு அந்த விநாயகர் காமித்தேன். அதே மாதிரி தான் இப்போது பெருமாளும் திருப்பதி வெங்கடாசலபதி காமிக்கிறேன், அதை பாருங்கள். இதே லைனில் தான் இன்னும் அடுத்தது ஒரு பாசி விட்டு பாருங்களா, இதில் வந்து ஒன்று எடுத்துக்கணும், ஒன்று ரெண்டு, இது தப்பானது ஒரு நம்மளுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு, இங்கே நாலாவது ஒயிட் கலர் தான், என்ன இப்படி டிசைன் மாறும் இல்லையா, அதனால் நாலாவது ஒயிட்டே தான், அஞ்சாவது கோக்கணும். அப்போ நாலாவது நம்ம கொத்துட்டோம், நீ அஞ்சாவது கலர் இதே சேம் கலர், ஒன்றுக்கும் பார்த்து 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 தான் பார்க்கணும் கலரு. வந்துருச்சவங்களுக்கு ஒன்று விட்டு மூணு ஒன்று விட்டுருக்கோம் வந்துருச்சுங்க.
இப்போ வேறு மஞ்சள் தான் வரும். அடுத்தது தான் இந்த பார்டருக்கு, பார்டர் வரும் வரைக்கும் பார்டர் எங்கே வந்துச்சுக்கணும் கடைசியில் ப்ளூ கலர் பண்ணணும். போட்டுட்டு நீ எல்லோ பார்டர் கலர் கொடுக்கணும். அது வந்து எல்லோ அவுட்டரில், அவுட்டரில் தானே ஒயர் வந்திருக்கு, அப்போ அவுட்டரில் வர பாசி எல்லோ, உள்ள பாசி இன்ன இன்னர் பாசி வந்து நம்மளுக்கு இந்த கலர். மொட்டமாக ரெண்டாவது தடவை மூணாவது தடவை முடிஞ்சிருச்சு, இனி நாலாவது தடவை தொடங்க போகிறோம். இது தொடங்கும் போதும் மூணு பாசி போயிட்டு அவ்வளோ. ஃபஸ்ட்டுக்கு நிறைய பார்டர் இல்லாமல் தான் போட்டிருக்காங்க. எனக்கு பார்டர் எதுவுமே பார்டர் போட்டால் அழகாக இருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே பார்டர் போட்டு தான் நான் முக்காவாசி போடுவேன். போட்டுட்டோமா? வந்தாச்சு. இப்போ இந்த டிசைனில் வந்து உங்களுக்கு இந்த பாசிக்கு அடுத்தது ரெண்டாவது பாசி கலர் இதே தான், ஒன்று ரெண்டு. ஃபஸ்ட்டுக்குனா இது வந்திருக்கு, இந்த இந்த மூணு போட்டாச்சு, இந்த இது ஒன்று போட்டாச்சு. அப்போ இங்கே ரவுண்ட் அடிச்சுட்டு இப்படி வந்திருக்கோம், இந்த பாசிக்கு போகணும். போத்துட்டு அடுத்தது இதே மாதிரி இதுக்கு கீழே இந்த ரோவில் வந்து இந்த ஒரு பாசி, இங்கே ஒரு பாசி, இதுக்கு கீழே ஒன்று, இதுக்கு கீழே ஒன்று. ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு கலர் மாற்ற வேண்டியதெல்லாம். இதுக்கு இதுக்கு கீழே ஒன்று, எல்லாத்துக்கும் மூல கணபதியோடது இல்லையா? சஷ்டிக்கு அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு இது. அதனால தான் ஃபஸ்ட்டு சஷ்டிக்கு போட்டுக்கலாம்னு ஆரம்பித்தேன். இது குட்டியாகவும் இருக்குது, பெரிய பெரிய சஷ்டிக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது குட்டி உங்களுக்கு சொல்லித்தரது ஈஸி. இதை இதை பேட்டர்ன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பெருசு போட்டுக்கலாம். பார்த்து படத்தை பார்த்தாலே போதும் உங்களுக்கு, போட்டுக்கலாம் நீங்களே. இங்கே காளியம், ஐயோ அடுத்தது கொத்து இங்கே வந்துட்டேன் பார்த்தீங்களா? எங்கடா இவ்வளோ தூரம் போயிடுச்சு. இந்த பாசையில் கொத்து போயிட்டேன். எங்கள் ரெண்டு ஒன்று வந்து காலி தான் வரும், வயிற்று தான் வரும். மாதிரியே பார்த்துட்டோம் இல்லையா? இதுக்கு கீழே ஒன்று, அப்போ இது ஃபஸ்ட்டு இதுக்கு கீழே ஒன்று போடணும். இது ஒன்று போட்டுட்டு அப்புறம் எல்லாவே தான் வரும். கடைசியில் வந்து பார்டருக்கு தான் கலர் மாறும். வந்துருச்சா? இங்கே வந்து எல்லாவே தான் போட்டு போகணும். பார்டரை கிட்ட போய் மாற்ற போதும். இது சின்ன டிசைன் தானே, உங்களுக்கு மூணு பாசி போட்டால் முடிஞ்சது. நீங்கள் ஒயரை பிடிச்சி இழுக்கும்போது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், நாலு பாசி அஞ்சு பாசி வச்சுட்டு அப்படியே இந்த
சேர்த்து எல்லாத்தையும் வச்சுட்டு தான் இழுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அது ஷேப் மரம் அழகாக நிற்கும். பாசிக்கு பாசி கேப் இருக்காது. அதே சமயம் ஒரே ஒரு பாசி வச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பளம் மாட்டம் நொறுங்கிட்டு நிற்கும். அதனால் நாலு பாசி அஞ்சு பாசி இப்படி ஒன்றா வச்சுட்டு வச்சிங்கன்னா அதாவது எங்கே நிற்கணுமோ கரெக்டாக நின்றுடும். கடைசி பார்டர் வந்தாச்சு. நீ அடுத்த ரோ போகிறோம். வந்துட்டோமா, அதே தான் ஒரு வயிட்டு மூணாவது ரோல் இல்லையா, அதனால் இங்கேயே வரும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒன்று இங்கே நிற்கலாம். இங்கேன்றதை விட உங்களுக்கு இங்கே பாசி வந்திருக்கு இல்லையா, கலர் மாற்றி வரும்போது இங்கேன்றது ஈஸியாக இருக்கும். ஒன்று ரெண்டு மூணு, மூணாவது ரோவில் அஞ்சு பாசி இருக்குது. அப்போது நம்மளுக்கு இதுக்கு நேரம் இங்கேயே ஆரம்பிச்சிடும். இங்கேயே வந்து போன அஞ்சு அஞ்சு பாசி லைனாக வந்துடும். பார்த்தீங்களா, இங்கே எப்படி லைனாக வருதோ அதே மாதிரி இங்கே ஒரு பாசி தான் நடுவில் இல்லாமல் இருக்குது. ஒரு ஒரு பாசி தானே இது போட்டோம் இல்லையா. இப்போ இதுக்கு நேராக நேராக கரெக்டாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த பாசி இந்த பாசி வேறு இதில் கொடுக்க போகிறோம், அதனால் கவனமாக பார்த்துக்கணும். ஒன்று ரெண்டு, இங்கே அப்படியே லைனு கொடுத்துட்டு வர வேண்டியதுதான். ஈஸியாக நீ அப்படியே லைனாக கோத்துட்டு வர வேண்டியதுதான். இது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதனால தான் இது வந்து உங்களுக்கு நான் செலக்ட் பண்ணேன் இந்த டிசைனை. இல்லாட்டினா ஒவ்வொரு பாசியாகவும் உங்களுக்கு பார்த்து பார்த்து நீங்கள் போட்டு பழகிட்டிங்கன்னா நீங்களே பார்த்துக்கலாம் அதை எப்படி பார்க்குறதுன்னு. இப்போ சொல்லித்தரதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் டிசைன் பார்த்தா நீங்களே போட்டுக்கலாம். அதை விட இது வந்து உங்களுக்கு நெருக்கமாக இருக்கனால பார்க்கறதுக்கே இது அழகாக தான் இருக்கும். ஐயோ சாரி, ஏன்னா கொஞ்சம் கவனம் சதரணம் போகும் போச்சு. மூணாயிருச்சு. இந்த ரெண்டு கோத்தா சென்டர் பீஸ் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா இப்போவே சொஸ்டிக் தெரியுது நல்லா நம்ம கண்ணுக்கு. இப்போவே நமக்கு ஃபஸ்ட்டு கண்ணு தெரிஞ்சாச்சு. நீ ரெண்டு ரூபா போட்டால் முடிஞ்சது நமக்கு. கொஞ்சம் வந்துருச்சா, இனி இது ஒயிட், இது ஒயிட்டு தான் வந்து இப்படி வந்து இப்படி வந்தாச்சு. இது இந்த பக்கம் வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் இப்போ இப்படி தான் போட்டோம். இது வந்துருச்சு, இது வந்துருச்சு, இப்படி வந்து மேலே இருக்கு. இனி அடுத்தது இந்த ரோட ஒன்று இந்த பக்கம் தான் போடணும். நான் பொம்மா போடணும் அது.
சென்ட்ரு வந்தாச்சு. ரெண்டு பாசி மொத்தம் வந்துடுது, குட்டி தானே. இனி ஒரு பாசி பார்த்தோன்னா அடுத்தது கீழே இன்னொன்று போகணும் இல்லையா, நாலமாக போகணும். அப்போ இந்த கடைசி வந்துருச்சு, இங்கே வந்து போகணும். பார்த்துட்டோம் இல்லையா, இங்கே சென்டர் கீழே ஒன்று வருது, இங்கே ஒன்று வரும். இங்கே சென்டர் பாசி கீழே இங்கே இந்த ரோவில் வந்திருக்கு, இங்கே இந்த ரோ இந்த பாசி வந்திருக்கு. அவுட்டரில் என்ன பசி தான் ப்ளூ கலர் போட்டுட்டு இங்கே ஒரு ரவுண்ட் அடிக்கணும். அடுத்த தான் அடுத்த அடுத்த லைனுக்கு போய் நிற்க முடியும்.
நடு பாசி தான் உங்களுக்கு உண்டும். இப்படி இதுலேயே பார்த்துடலாம். இங்கே மூணு இருக்கு இல்லையா, ரெண்டு ஃபஸ்ட்டுக்குன்னா கேட்கணும் உங்களுக்கு இப்படி வந்துருக்கு இல்லையா, இதோட வந்துடும். இங்கே ஒரு பாசி, இங்கே ஒரு பாசி தான் வரும். இந்த பாசி நம்மளுக்கு இன்னைக்கு ஓப்பனும். அடுத்து ஒரு பாசி விட்டு அடுத்தது இங்கே மூணு பாசி வந்துடும். இங்கே ஒரு பாசி இவ்வளோ, ஒரு பாசி இவ்வளோ. அப்புறம் இதே லைன் தான் உங்களுக்கு அங்கே சென்டர் விட்டு சென்டர்லேருந்து சென்டரில் ஆரம்பித்தா அந்த பக்கம் மூணு போயிடும். சென்டர் வந்து ஒரு ரெண்டு படத்துலேன்னு வந்துடும். வந்துடுச்சா இந்த பாசி பார்த்துட்டா, இனி மூணு பாசி லைனாக ஒருத்த முடிச்சிட்டேன்னா முடிஞ்சது. ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டேன். என்னடா கோந்துச்சு போதுன்னு பார்த்தா ஒரு பாசி கொத்துட்டு பார்த்தியா, அதான் கொஞ்சம் பேசலாமா மாறியது. ஒரு பாசி கொத்துட்டு நானே கொத்துட்டேன் பார்த்துன்னா அவ்வளோதான். அப்படிங்களா, எண்ணிக்கையிலையும் இருக்கணும், கலர்லேயும் இருக்கணும் கவனம். கழட்டி தான் எடுக்கணும். அப்பா வந்துச்சு பத்தியா, ஒரு எல்லோ பக்கம் வந்தாச்சு. பரவாயில்ல, கரெக்டாக அது ஒயர் மாட்டாமல் வந்துருச்சு. இல்லாட்டின்னா ஊசியை கோத்துட்டு ஊசியை கழட்டி